ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். சில்லி சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி நம்ம எப்போவும் போடுற மாதிரி லேசாக போடக்கூடாது, நல்லா கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப லேசாக சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து காலையில் சுட்டதை கூட நைட்டில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு. அகலமான பேனாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் சில்லி சப்பாத்தி. இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், அதை நீல வாக்கில் நறுக்கி இப்படி வகுந்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கங்க, லட்டா பூண்டு வந்து கருகிடும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸாக 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கணும், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொடமிளகாய், 1 பெரிய கொடமிளகாய் எடுத்துருக்கேன், அதை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினாலே போதும். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா 2 பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான உப்பு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் பொடி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு இல்லை கெச்சப் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் தனி மிளகாப்பொடியே கூட போட்டுக்கிட்டேன். இந்தளவு வதங்கினா போதும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சப்பாத்தி பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து 7 சப்பாத்தி போட்டேன், அதனால் இந்த அளவு வெங்காயம் கொடமிளகாலாம் சேர்த்தேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்றபடி கொடமிளகாய் வெங்காயம் எல்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வெங்காயம்லாம் கீழே இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். அப்படி வேணும்னா நீங்கள் வந்து வெங்காய தயிர் பச்சடி இல்லை வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை சாஸ் கூட வச்சுக்கலாம். இதை வந்து ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை வந்து நைட்டு டின்னருக்கு கூட இதை செய்யலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.